வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனை நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் புரட்டாதி மாதம் 23 11/10/2023 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. இப்பொழுது இந்த மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் மகாலய பட்சத்தை பற்றி சிந்தித்து வருகிறோம். இந்த மகாலயம் என்றாலே பிதர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக நம்முடைய இல்லம் தேடி வருவது. அதனால தான் வாசலிலே வாசல் பழியிலே ஒரு மண் பாத்திரத்திலே சுத்தமான தண்ணீர் விட்டு எள்ளு போட்டு வெள்ளை மலர்கள் போட்டு துளசி இருந்தால் துளசி நாள் போட்டு வைத்துக்கொள்வது. தினமும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் தண்ணீரை. அவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த பிதர்களெல்லாம் திருப்தி அடைவார்கள். பிதர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் அந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கின்றதாகிய தர்ப்பணம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மறைந்த பிதர்களை வேண்டி கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு ஆண்களும் இந்த தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். அவ்வாறு கணவன் தன்னுடைய தாய் தந்தையருக்காக அல்லது உறவுகளுக்காகவும் இந்த தர்ப்பணம் செய்கின்ற பொழுது மனைவியானவள் சக பத்தினி அருகிலே இருந்து இந்த தண்ணீரை ஊற்றுவது. தர்ப்பணம் செய்கின்ற பொழுது அவர் தர்ப்பையும் எள்ளையும் கையிலே வைத்து கணவன் இவ்வாறு பிடித்து கொள்ள மனைவியானவள் அந்த தண்ணீரை ஊற்றுவது அருகிலே இருந்து. அது தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ உறவுகளோ யாரை நினைத்து அவர்களையும் பிரார்த்தனை செய்து தலைவாழை இலை பரப்பி அதிலே இந்த அரிசி மாவிலே அல்லது சாதத்திலே உருண்டை செய்து அந்த பிதர்களுக்காக பிண்டம் இடுவது என்று சொல்லப்படுவது. அதற்கு சந்தனம் விட்டு அங்கே எள்ளு சாத்தப்பட்டு மாலைகள் சாத்தப்பட்டு நமக்கு எது எதில் உபச்சாரம் செய்ய முடியுதோ அவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுதிலும் இந்த படையல் வைப்பது அவ்வாறு செய்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தருவது. நம்முடைய மறைந்த தாய் தந்தையர்களை வேண்டி அருகிலே உள்ள ஆலயத்திலே உள்ள நம்முடைய புரோகிதர்களை அழைத்து அவர்களுக்கு வேட்டி சால்வை அரிசி மரக்கறி தட்சிணைகள் வேளாண் கொடுத்து உபச்சாரங்கள் கொடுப்பது. அவ்வாறு நாம் நம்முடைய மறைந்த தாய் தந்தைகளுக்காக அல்லது உறவுகளுக்காக நாம் கொடுக்கின்ற இந்த தானங்கள் அவர்களை போய் சேருமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்தார், இப்போ நான் இங்கே கொடுக்குற இந்த அரிசியும் மரக்கறியும் அவருக்கு உணவாக போய் சேருமா? நான் கொடுக்குற தர்ப்பணம் அவருக்கு தாகத்தை தீர்க்குமா என்றொரு சந்தேகம் நமக்கு வரும். இவ்வாறு தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுது தானங்கள் கொடுக்கின்ற பொழுது இவை நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். இது நம்முடைய தாய் தந்தையருக்கு எப்படி போய் சேரும்? எங்கள் அப்பா இருந்து 18 வருஷமாச்சு, எங்கள் அம்மா இருந்து 12 வருஷமாச்சு,
அது இப்பொழுது நான் இங்கே கோயிலே உள்ள ஐயாவை கூப்பிட்டு அவருக்கு வேட்டி சால்வையை கொடுத்து அரிசி மிளகறியை கொடுத்து இந்த எல்லையின் தண்ணீரையும் உரைத்தால் இது அவர்களுக்கு போய் சேருமா என்கிற ஒரு சந்தேகம். எந்த உலகத்தில் இருக்கிறார்களோ தெரியாது. மணிவாசக பெருமான் சொன்னார், எத்தனையோ பிறவிகள் புல்லாகி புல்லாகி புழுவாகி மரமாகி பல்லிருவமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ளசுரராய் முனிவராய் எத்தனையோ பிறவிகள் எந்த பிறவியில் எப்படி இருக்கிறார்களோ என்று நமக்கு தெரியாது. இதை செய்தால் அது கிடைக்குமா, அவர்களுக்கு போய் சேருமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இந்த சந்தேகத்தை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, பிதர்களுடைய ஆசியெல்லாம் பெற்றும் இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான்ஸ் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அருகாமையில் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? ஒருமுறை இயேசு எரிகோவை நோக்கி, நான் அந்த ஊரை நோக்கி நகர்ந்து கொண்டு போய்கொண்டிருந்த பொழுது பார்வை இழந்த ஒரு மனிதன் என்ன நடக்கின்றது என்று விசாரித்த பொழுது இயேசு அவ்வழியே சென்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த பார்வை இழந்தவர் உடனடியாக தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போடுகின்றார். அப்பொழுது அருகில் இருந்தவர்கள் குழப்ப வேண்டாம் என்று சொல்லி அவரை அதட்டினார்கள். அதனால் அவரை இன்னும் அதிகமாக கூவி அழைத்த பொழுது இயேசு அருகில் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். நான் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்வின் முதல் தரமான இயக்கத்தை இயேசுவுக்கு வெளிப்படுத்தி மன்றாடிய பொழுது இயேசு அவருக்கு பார்வை அளிக்கின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார் என்றால், எங்களுடைய பல்வேறு தேவைகளின் மத்தியிலே முதலாவதான தேவையை நாங்கள் முன்வைத்து கேட்போம். அந்த பார்வை இழந்தவர் எவ்வளவு தூரம் தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று பல நாட்களாக பல வருடங்களாக இயங்கியிருப்பார். அந்த இயக்கத்தில் இயேசு அருகாமையில் வந்து வல்லமை உள்ளவர், குணப்படுத்தக்கூடியவர், பார்வை கொடுக்கக்கூடியவர் என்றெல்லாம் அறிந்த இந்த மனிதன் தன்னுடைய உள்ள தேவையை வெளிப்படுத்திய பொழுது இயேசு அவருடைய விருப்பத்தை வேண்டுதலை நிறைவேற்றுகின்றார். இங்குதான் நாம் எங்களுடைய அனுதின வாழ்வில் பல்வேறு தேவைகளை சுமந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து நாங்கள் ஏக்கங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு உண்மையாகவே எது தேவை என்பதை நாங்கள் முதலில் உய்த்து உணர வேண்டும். ஒரு பார்வை இழந்தவன் தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான பிழையும் இல்லை. அது நியாயமானது, தகுதியும் நீதியுமானது. மற்றவர்கள் மேலோட்டமாக அவரை தடுத்து அதனுடைய முக்கியமான தேவை என்று இல்லை என்று சொல்லி அவர்கள் வாதாடியிருக்கலாம், அப்படி நினைத்திருக்கலாம். அல்லது இயேசு அவனுக்கு பார்வை கொடுக்க மாட்டார், அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று இவ்வாறு பலவாறு அவர்கள் நினைத்தாலும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு நியாயமான தேவை, என்னுடைய தேவை நியாயமானதா என்று நாங்கள் ஆய்ந்து பார்த்து உண்மையான தேவை என்று ஆண்டவரிடம் கூவி அழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றார், அந்த தேவையை நிறைவு செய்வார்.
கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவிலே வல்லமையுள்ள தேவனிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை உண்மையாகவே உணர்கின்ற அந்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று அந்த வல்லமை பொருந்திய இறைவன் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அதனாலே முதலில் நாங்கள் ஆய்ந்து எங்களுடைய மேலோட்டமான தேவைகளை, சின்ன சின்ன ஆசைகளை அல்ல, உண்மையாகவே எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த உரிமையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். வல்ல தேவன், எங்களிலே அன்பு வைத்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புகின்ற இறைவன் நிச்சயமாக எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல நாளிலே இறைவனுடைய ஆசீர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது, லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்க இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹினுடைய அந்த வார்த்தைக்கு கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால், நாங்களும் அதிகமாக
धर्म अल्लाहुडे तूद सल्लल्लाहु अलैहि वसल्लम இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு மிகவும் சொத்து மிகவும் முக்கியமான ஒரு சொத்து அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும் இந்த உலகத்திலே நான் எவ்வளவு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும் மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன் அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன் அவர்கள் இந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நீழ்த்தப்பட்டது என்றால் கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளவு தியாகம் செய்தார்கள் அவ்வளவு தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்க முக்கியம் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோ ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான் எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு